ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்டாக் பார்ட் ஃபோர் இது வரைக்கும் நம்ம அந்த ஃபுல் ஃப்ரண்ட் ஃப்ரண்ட்ஹண்ட்டை பற்றி பார்த்துட்டு வந்தோம் இன்றைக்கி இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது பேக் அண்ட் அதில் பேசிக் செட்டப்ஸ் லைக் என்ரான்மெண்ட் செட்டப் வந்து ஜாவாவுக்கு எப்படி பண்ண போகிறோம் மேவன்க்கு எப்படி பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம் கூடவே ஸ்ப்ரிங் பூட்டில் ரெஸ்ட் அப் சர்வீஸ் எப்படி பண்ணோம் அப்படிங்கிறதையும் சாம்பிள் பண்ணி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம செட்டப் பண்ண போகிறது ஜாவா இதுக்கு நம்ம டவுன்லோட் பண்ணக்கூடியது ஜேடிக்கேன்னு சொல்லக்கூடிய ஜாவா டெவலப்மெண்ட் கிட் ஸோ நம்ம நார்மலாக கூகுளில் போயிட்டு டவுன்லோட் ஜேடிக்கேன்னு சர்ச் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு லிங்க்ஸ் வரும் அதிலேருந்து ஜேடிக்கே எயிட் வந்து நம்ம டெவலப் பண்ணப் போகிறோம் ஏன்னா ஆல்ரெடி நான் ஜேடிக்கே எயிட் செட்டப் பண்ணியிருக்கேன் ஸோ அதே நான் வந்து டவுன்லோட் பண்ண போகிறேன் நீங்களும் இந்த லிங்கை ஃபாலோ பண்ணிவிட்டு சேம் ஜிடிக்கேவை டவுன்லோட் பண்ணிக்கலாம் இது வந்து ஆரக்கிள் சைட்டில் உள்ள அஃபிஷியல் ஜிடிக்கே சப்போஸ் நீங்கள் லேட்டஸ்ட் செடிக்கை டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இங்கே வந்து தேவையான வேர்ஷன்ஸ்லாம் இங்கே இருக்கும் இது போக நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது என்னென்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய ஓஎஸ் இல்லை ப்ராடக்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லெனெக்ஸ் டிஸ்பிளே ஆகிருக்கு இதே மாதிரி மேக்குக்கு தனி வேர்ஷன் இருக்கும் ஒவ்வொரு ஓஎஸ்க்கும் தனியாக இருக்கும் நான் வந்து விண்டோஸ் வச்சுருக்கேன் ஸோ அதனால் விண்டோஸ்க்கு தகுந்த ஜேடி கே எடுக்க போகிறேன் விண்டோஸ்லையும் சிக்ஸ்டி ஃபோர் பிட் தேர்ட்டி டூ பிட் இருக்குது நான் வந்து சிக்ஸ்டி ஃபோர் பீட்டாக டவுன்லோட் பண்ணுறேன் நான் ஆல்ரெடி ஜஸ்ட் செட்டப் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எப்படி டவுன்லோட் பண்ணுங்கிறக்காக ஜஸ்ட் சொல்கிறேன் சில டைம் வந்து ஆரக்கில் லாக்இன் கேட்கும் ஆரக்கில் லாக்இன் வந்து ஃப்ரீ அகௌண்ட் தான் அதை நீங்கள் செட்டப் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் வேணுங்கிற இடத்துல நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணிட்டு ஒரு இஎக்ஸ் ஃபைல் இன்ஸ்டால் ஆகும் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து சி டிரைவில் போயிட்டு ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் உங்களுடைய ஜாவா பாத்த நீங்கள் வந்து பார்க்க முடியும் ஸோ நான் ஆல்ரெடி நிறைய வர்ஷன்ஸ் வச்சுருக்கேன் இப்போதைக்கு நான் ஜேடி கே ஒன் பாயிண்ட் எயிட் பாயிண்ட் ஜீரோ ஐ ஒன் ஒன் த்ரீ ஒன்னாக நான் வந்து செட்டப் பண்ண போகிறேன் ஸோ அந்த பாத்த நான் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நம்ம ஒரு சில என்வரான்மெண்ட் வேரியபுல்லாம் செட்டப் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாவா ஹோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் வேரியபிள் இதில் வந்து நான் ஆல்ரெடி இருக்கிற வர்சனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒன் த்ரீ ஒன்று மாற்றிக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத் பாத்தில் வந்து ஜாவா ஹோம் உள்ள அதே பாத்து ப்ளஸ் கூட பின் ஃபோல்டர்னு சொல்லி அதுக்குள்ளே இருக்கும் ஸோ அதனால் அந்த பின் கொடுக்குறேன் இங்கே பார்த்தீங்கன்னா பின்ன்ற அதே இடத்துல ஃபோல்டர் இருக்கும் ஸோ அந்த பாத்தை நான் வந்து பாத்தாக கொடுத்துட்டேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து லிப் அப்படின்னு சொல்லக்கூடிய கிளாஸ் பாத் ஸோ இதுதான் சேம் ஜாவா ஹோமில் ப்ளஸ் லிப்பை வந்து நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எங்கே செட்டப் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்வரான்மெண்ட் வேரியபிள்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சிஸ்டம் வேரியபிள்ஸில் செட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட் வந்து ஜாவா ஹோம் நம்ம செட் பண்ணியிருக்கோம் பார்க்கலாம் எப்படி செட் பண்ணி செட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம் நீங்கள் எடிட்டில் கொடுத்தனா இந்த மாதிரி நியூவாக நீங்கள் வேரியபிள் நேம் க்ரியேட் பண்ணிவிட்டு பாத்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ ஆல்ரெடி நான் கொடுத்துருக்குங்க கட்டி ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன் எதெல்லாம் செட் ஆயிருக்குன்னு சொல்லிவிட்டு பாத்தில் பார்த்திங்கனாலும் பீன் செட் ஆயிருக்கு அதே மாதிரி கிளாஸ் பாத்துலேயும் லிப் செட் ஆகிருக்கும் ஸோ ஒன்ஸ் நீங்கள் எல்லாம் செட் பண்ணி முடிச்சக்கப்புறம் ஓகே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு நியூ கமண்ட் ப்ராம்டை ஓப்பன் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் கரெக்டாக ஜாவா வந்து செட் செட்டாயிருக்கு அப்படிங்கிறத சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா கமான் ப்ரான்ட் ஓப்பன் ஆகும் ரன் விண்டோவில் அதில் போய்ட்டு ஜாவா ஹைஃபன் வெர்சன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு நீங்கள் செட்டப் ஆகக்கூடிய வெர்சனுடைய இன்ஃபர்மேஷன் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும் ஸோ நம்ம வந்து ஜாவா ஒன் பாயிண்ட் எயிட் பாயிண்ட் ஜீரோ ஹை ஒன் ஒன் த்ரீ ஒன் வந்து செட்டப் பண்ணிக்கிறது கரெக்டாக வந்து செட் ஆகிருக்கு ஸோ ஒன்ஸ் ஜாவா செட்டப் முடித்ததுக்கப்புறமா நம்ம செட் பண்ணிக்கூடாது என்னென்னு பார்த்தீங்கன்னா மேவன் இது வந்து அடுத்த ஒரு செட்டப் என்றாமன்னு சொல்லலாம் ஸோ அதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு மேவனை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கணும் ஸோ மறுபடியும் நான் கூகுள்க்கு போகிறேன் ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது பட் நீங்கள் வந்து புதுசாக டவுன்லோட் பண்ணுறவங்க இருந்தால் மேவன் டவுன்லோட் அப்படின்னு சொல்லிவிட்டு கூகுளில் சர்ச் பண்ணினா உங்களுக்கு அப்பாச்சி சைட்டில் ஒரு லிங்க் வந்து டிஸ்பிளே ஆகும் இது வந்து அஃபிஷியல் மேவன் ப்ராஜெக்டினுடைய செட்டப்ஸ் ஸோ இங்கே வந்து பைனரி வர்சன்ஸ் சோர்ஸ் வர்சன்ஸ்னு நிறையா இருக்கும் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோர்ஸ் கூட சேர்ந்து வரும் பட் நம்ம இப்போதைக்கு பைனரி வர்சன்னு ஜிப் வர்சன் வந்து எடுக்க போகிறோம் நான் ஆல்ரெடி இது டவுன்லோட் பண்ணிக்கிறேன் ஸோ நீங்களும் இந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா எங்கேனா நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த ஒரு ஜிப் ஃபைல்னு கட்டி நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி பாச்சி மே சொல்லிட்டு ஒரு ஃபோல்ட்ரு உங்களுக்கு இருக்கும் ஸோ இதுக்குள்ளாரையும் ஃபைனலாக அந்த பின் ஃபோல்டர் லொக்கேஷன் வரைக்கும் பார்த்து காப்பி பண்ணிக்கங்க அந்த ஃபோல்டர் பார்த்து காப்பி பண்ணதுக்கப்புறமா நம்ம எம் டூ ஹோமில் வந்து சேம் கொடுக்க போகிறோம் ஆல்ரெடி எனக்கு நான் சேம் பார்த்தா வச்சுருக்கேன் ஸோ அதனால் நான் அப்படி வச்சிட்றேன் ஸோ இப்போ நம்ம எம் டு ஹோம் செட்டப் பண்ணுறதுக்கு மடியோ திருப்பி சிஸ்டம் ப்ராப்பர்டிஸில் என்வரான்மெண்ட் வேரியபிள்ஸ் செட்டப் போகிறோம் ஸோ மறுபடியும் திருப்பி நான் சிஸ்டம் ப்ராப்பர்ட்டி எடிட் பண்ணுறதுக்கு என்வரான்மெண்ட் வேரியபிள்ஸ் போயிட்டு எம் வந்து நான் செட் பண்ணியிருக்கேன் ஸோ ஜஸ்ட் செக் பண்ணிக்கிறேன் ஸோ நீங்கள் இருந்தால் நியூ கிளிக் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதே வந்து பின் ஃபோல்டருக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் இது வந்து எம் டூ ஹோம் இதோட நம்ம வந்து மேவன் செட்டப் முடிஞ்சிச்சு மறுபடியும் திருப்பி இது செக் பண்ணி பார்க்குறக்கு கமாண்ட் ப்ராம்டில் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் இப்போ வந்து நீங்கள் மறுபடியும் புதுசாக கமாண்ட் ட்ராம்டை ஓப்பன் பண்ணணும் ரீசன் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஜாவாக்கு செட்டப் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எம் டூ ஹோம் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் நாங்கள் நியூ செஷன் ஓப்பன் பண்ணணும் ஸோ புதுசாக கமான் ப்ராம்டாக ஓப்பன் பண்ணிங்க இது எல்லாமே வந்து ஒன் டைம் செட்டப் தான் நீங்கள் ஒன்ஸ் செட்டப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு வந்து மேவன் ஹைஃபன் ஹைஃபன் வர்சன் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஸ்ப்ளே பண்ணுறேன் ஜாவுக்கு ஹைஃபன் வேர்ஷன் இதுக்கு வந்து ஹைஃபன் ஹைஃபன் வேர்ஷன் ஸோ அப்பாச்சி மேவன் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்கே வந்து டிஸ்பிளே ஆகுது ஸோ இது வந்தாவே உங்களுக்கு மேவன் வந்து ப்ராப்பராக இன்ஸ்டால் செட் ஆகிருக்குன்னு அர்த்தம் இது இல்லை அப்படின்னா கமாண்ட் நாட் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இறர் அடிக்கும் அப்படி அழிச்சிதுன்னா நீங்கள் மறுபடியும் திருப்பி பார்த்துலாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஜஸ்ட் வெரிஃபை பண்ணிவிட்டு மறுபடியும் இதே மாதிரி நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இப்படி தான் வந்து நம்ம மேவனும் ஜாவாவும் செட் பண்ணணும் ஒன்ஸ் இந்த ரெண்டுமே வந்து ஸ்ப்ரிங்குக்கு இம்பார்ட்டண்டான ஒன்று மேவனுக்கு பதிலாக நீங்கள் கிரேடில் கூட யூஸ் பண்ணலாம் பட் நம்ம வந்து மேவன் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஸ்ப்ரிங் ப்ராஜெக்டை எப்படி நம்ம வந்து டூல் இல்லாமல் செட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் நம்ம வந்து இதில் செக் பண்ணலாம் நிறையா டூல்ஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில் எக்லிப்ஸ் டூல் இருக்குது அது போக பார்த்தீங்கன்னா எஸ்டிஎஃப்னு சொல்கிற ஸ்ப்ரிங் டூல் ஷூட்னு சொல்லுவாங்க அதுவும் இருக்குது இதெல்லாமே வந்து ஈஸியாக வந்து டெவலப்மெண்ட் என்றாமண்டாக கொடுக்கக்கூடியது பட் நம்ம ஃபஸ்ட் டைம் லேர்ன் பண்ணுற எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக எப்படி ரியல் டைமில் டூல் இல்லாமல் ஒர்க் பண்ணி பார்க்க போகிறோங்கிறதான் இதில் பார்க்கலாம் ஸோ ஒன்ஸ் நம்ம அந்த ஸ்டார்ட் டாட் ஸ்ப்ரிங் டாட் ஐஓ அப்படிங்கிற இனிஷலைசர் வெப்சைட்டுக்கு போகணும் அப்படின்னா உங்களுக்கு செட்டப்பாக டவுன்லோட் பண்ணக்கூடிய என் ஏரியா வந்து வந்துடும் ப்ராஜெக்ட் வந்து மேவன் ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் கிரேடில் யூஸ் பண்ணால் கிரேடில் பண்ணிக்கலாம் நான் வந்து மேவன் லாங்குவேஜ் வந்து ஜாவா சூஸ் பண்ணுறேன் ஸ்னாப்ஷாட் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்ப்ரிங் பூட்டோட வெர்ஷன் டூ பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் ஃபோராக வந்து எடுத்திருக்கேன் ஸோ நீங்கள் லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன வெர்ஷன் வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நான் செட் பண்ணக்கூடிய இது பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபேக்ட் டீட்டெயில்ஸ்னு சொல்லுவாங்க இதில் வந்து குரூப் நேம் ஆர்டிஃபேக்ட் அண்ட் நேம் இந்த மூணும் வந்து நம்ம வந்து செட் பண்ணணும் எல்லாமே ஆர்டிஃபேக்ட் இன்ஃபர்மேஷன்னு மேவனுக்கு சொல்லக்கூடியது குரூப் உங்களுக்கு என்ன நேம் நான் டைப் பண்ணிக்கிறான் நான் வந்து காம் டாட் தனபாலன் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன் ப்ளஸ் மேபி யூடியூப் டாட் லேர்னிங் கூட வச்சுக்கலாம் ஆர்டிஃபேக்ட் பார்த்திங்கன்னா மை ஸ்ப்ரிங் பூட் அதாவது மை ஸ்பிரிங் ப்ராஜெக்ட் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன் ஸோ நீங்கள் டைப் பண்ண எல்லாமே வந்து கீழே பேக்கேஜ் எம்னால் டிஃபால்ட்டாக பாப்ளேட் ஆகிட்டு இருக்கோம் டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு தேவையான டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துக்கலாம் நான் வந்து மை யூடியூப் டியூட்டோரியல் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் பேக்கேஜ் நேம் பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்க குரூப் ஐடி ஆர்டிஃபாக் ஐடி ரெண்டே கம்பைன் பண்ணி காம் டாட் தனபாலன் டாட் ஸ்ப்ரிங் டாட் ப்ராஜெக்ட்னு சொல்லி உங்களுக்கு வந்திருக்கு ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக வரக்கூடிய செட்டப்ஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு பாம் டாட் எக்ஸாமரில் டிஸ்பிளே ஆகக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் நெக்ஸ்ட்டு வந்து டிஃபரன்சீஸ் வந்து நம்ம ஆட் பண்ணணும் ஸோ ஒரு ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நெசசரி டிபெர்டன்சீஸ் நம்ம வந்து இங்கே மென்ஷன் பண்ணணும் ஸோ அதுக்கு நாங்கள் ஆட் டிபரன்சிஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் நான் வந்து இங்கே ரிஸ்டப்ஸ் சரி க்ரியேட் பண்ணுறேங்காட்டி வெப் ப்ராஜெக்டாக நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டிபரன்சிஸ் இருக்கும் லைக் டைம் லீவ் இது எல்லாமே ஸ்ப்ரிங் பூட்டோடைய டிஃபரன்சிஸ் நீங்கள் என்னென்னா சூஸ்னால் பண்ணிக்கலாம் டைம் லீஃப் இருக்குது மஸ்ராஷ் இருக்குது இதெல்லாம் வந்து டெம்ப்ரேட்டிங் இன்ஜின்ஸ் அது போக வந்து பார்த்திங்கனா ஸ்பிங் செக்யூரிட்டி ஓ ஆத் டூ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சோஷியல் ப்ளகின்னு சொல்லுவாங்க செக்யூரிட்டி ப்ளஸ் கூகுள் ட்விட்டரோடய இல்ல என்ன நாங்கள் யூஸ் பண்ணுறக்காக யூஸ் பண்ணுறது தான் ஓ ஆத் ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கும் நீங்கள் ஒவ்வொன்றா கோத்ரூவ் பண்ணி பாருங்கள் நம்ம இதில் ஒரு சிலது எடுத்து போட்டு பார்க்கலாம் நம்ம வந்து டெஃபினட்டாக பேக் அண்ட் அதாவது டேடா யூஸ் பண்ணுறப்ப மங்கோ டிபின்னுடைய டிபாலன்சிஸ் வந்து இங்கே இன்க்ளூட் பண்ணி காட்டுறேன் இன்றைக்கி வந்து ஜஸ்ட் நம்ம வெப் டிபன்சிஸ் மட்டும் எடுத்து பண்ணுறோம் சின்ஸ் நம்ம ஒரு சாம்பிள் மட்டும் தான் பண்ணுறோம் ஸோ அதனால் வந்து இது பண்ணுறோம் இந்த பேக்கேஜிங் வந்து ஜார் கொடுத்து சூஸ் பண்ணுறேன் ஜாவா வர்ஷன் வந்து எயிட் கொடுக்குறேன் ஸோ நான் வந்து என்ன எக் எயிட்னு எயிட் டவுன்லோட் பண்ணுங்க எயிட் நீங்கள் லெவன் வச்சுருந்திங்கன்னா லெவன் பண்ணிக்கோங்க நான் வந்து எயிட் சூஸ் பண்ணி ஜென்ரேட் அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜிப் ஃபைல் வந்து ஜென்ரேட் ஆகும் இது நீங்கள் உங்களுக்கு எந்த ஒர்க் ஸ்பேஸ் வேணுமோ அங்கே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் பின்னாடி நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இதை யூஸ் பண்ண போகிறோம் நான் வந்து இப்போதைக்கு இதை ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு நான் வந்து செட் பண்ணுறேன் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஜிப் ஃபைலை நான் இங்கே சேவ் பண்ணிக்கிறேன் ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஜிப் ஃபைல் சேவ் பண்ணதுக்கப்புறம் அதை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த சேவ் பண்ண லொக்கேஷனுக்கு போயிட்டு அந்த ஜிப் ஃபைலை நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பார்க்குறேன் ஒன்ஸ் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபோல்டர் ஜென்ரேட் ஆகிருக்கும் அதில் நம்ம மெயின் சோர்ஸ் பாம்பாட் எக்ஸம்பிள் இந்த மாதிரி நிறைய ஃபைல்ஸ்லாம் வந்து டிஃபால்ட்டாக ஜென்ரேட் ஆகிருக்கும் ஸோ நம்ம இந்த பாம்பரோட எக்ஸாமில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது ஒரு இம்பார்ட்டன்டான ஃபைல் நம்ம மேவன் யூஸ் பண்ணுறாங்கட்டி பாம்பரோட எக்ஸாமில் வந்துருக்கும் நம்ம கொடுத்த வெப் டிபர்டன்சிஸு இங்கே வந்துருக்கும் அது போக ஒரு சில பில்டின் டிஃபரன்சிஸும் இங்கே டெஸ்ட் டிஃபரன்சிஸ் இது மாதிரி நிறைய டிஃபரன்சிஸ் ப்ளக்கின்ஸ்லாம் வந்து உங்களுக்கு பாம்பரோட எக்ஸாமில் ஜென்ரேட் ஆயிருக்கும் ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு ரன் டைமில் ஜா ஃபைல்ஸை வந்து டவுன்லோட் பண்ணி கொடுக்கும் ஸோ சோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மெயினில் ஜாவாஸ் ரிசோர்ஸ் இருக்கும் நம்ம ஜாவால போயிட்டு என்ன பேக்கேஜ் கிரியேட் ஆகிதுன்னு பார்க்கலாம் ரிசோர்ஸஸ் ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்லிட்டு ஒரு இம்பார்ட்டண்டான ஃபைல் இருக்குது இப்போதைக்கு இது இருக்குது பட் ஃப்யூச்சரில் நம்ம இந்த ஃபைலை யூஸ் பண்ணுவோம் மறுபடி திருப்பி நம்ம பேக் டு மேவன் மெயின் ஜவா காம் தனபாலன் யூடியூப் லேர்னிங் மை ஸ்ப்ரிங் ப்ராஜெக்ட் இதெல்லாம் நம்ம கொடுத்த பேக்கேஜ் அதில் வந்து மை ஸ்பிரிங் ப்ராஜெக்ட் அப்ளிகேஷன் சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்குது இது டிஃபால்ட் அன்ரேட்டான கிளாஸ் இதோட அனர்டைஷன் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் சொல்லிட்டு டிஃபால்ட் அந்த கிளாஸ்க்கு அனடேஷன் செட்டாக இது வந்து ஒரு சில கான்ஃபிக்ரேஷன்ஸ் காம்பனன்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு சில அனர்டைசன்ஸை டிஃபால்ட்டாக இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டான கிளாஸ் இந்த கிளாஸ் தான் வந்து ஸ்ப்ரிங் பூட்டோட என்ட்ரி கிளாஸ்ன்னு சொல்கிறது மெயின் ஃபங்க்ஷன் வந்து இங்கே தான் இருக்கும் ஸோ நீங்கள் ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுறப்ப இந்த கிளாஸ் தான் எக்ஸிக்யூட் ஆகும் ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கிளாஸ் ஸோ இது கூட நம்ம வந்து ஒரு சில கிளாஸ்லாம் ஆட் பண்ணி பார்க்கலாம் மேபி ஒரு கண்ட்ரோலர் வந்து ஜென்ரேட் பண்ணி பார்ப்போம் கண்ட்ரோலர் அப்படிங்கிற பர்பஸ் பார்த்திங்கன்னா நம்ம ரெக்வஸ்ட்டை ஹிட் பண்ணோம் யூஆர்எல்ல ப்ரௌசரில் ஹிட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கண்ட்ரோலர் வந்து ஹேண்டில் பண்ணணும் ஸோ இது ஒரு ஸ்டாண்டர்ட் வே இந்த மாதிரி கண்ட்ரோலர் பேக்கேஜ் டிஃபைன் பண்ணிவிட்டு அதில் வந்து கண்ட்ரோலர் கிளாஸஸ்லாம் எழுதுறது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் வே ஸோ அதனால் கண்ட்ரோலர் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஃபோல்டர் அதில் வந்து நம்ம ஒரு சாம்பிள் ஒரு கண்ட்ரோலை வந்து கிரியேட் பண்ணி பார்க்கலாம் இப்போதைக்கு நான் ஹோம் கண்ட்ரோலர் டாட் ஜாவா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறேன் இதில் தான் வந்து நம்ம கண்ட்ரோலர் கோடெலாம் வந்து அடிக்கப் போகிறோம் டெக்ஸ்ட் ஃபைலை ஜாவாவாக சேஞ்ச் பண்ணுறங்காட்டி ரீநேம் பண்ணுறங்காட்டி அது பெர்மிஷன் கேட்குது நான் வந்து எஸ் கொடுத்து உள்ளேன் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து மேனுவலாக ஃபைலை ஜென்ரேட் பண்ணுறோம் இது எல்லாமே நீங்கள் டூல் யூஸ் பண்ணிங்க எக்லிப் மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா இது ரொம்பவே ஈஸி ஜஸ்ட்டு நீங்கள் ப்ராஜெக்டை ஜென்ரேட் பண்ணுறதுக்கப்புறம் அப்படியே இம்போர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம் டெவலப்மெண்ட் ரொம்ப சிம்பிளாகவே இருக்கும் பட் நம்ம ஃபஸ்ட் டைம் பர்னர்ஸ்க்குலாம் ஈஸியாக புரியுங்கிறக்காக இது பண்ணிகிட்ருக்கோம் ஃபஸ்ட் லைன் வந்து பேக்கேஜ் ஸோ நம்ம என்ன பேக்கேஜில் இந்த கிளாஸ் இருக்குங்கிறத டிஃபைன் பண்ணணும் ஸோ இதுக்கு வந்து நம்ம மேபி அந்த பாத்தை கூட காப்பி பண்ணிக்கலாம் டேரெக்டாகவே ஸோ எந்த பாத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பாத்தை தான் நம்ம வந்து பேக்கேஜாக கொடுக்க போகிறோம் மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த காம் டாட்டில் இருந்து கொடுக்கணும் ஸோ நம்ம பார்த்து ஜென்ரேட் பண்ணக்கிட்டே ஸ்லாஷஸ்லாம் வந்திருக்கு ஸோ நம்ம ஜஸ்ட் ஸ்லாசஸை வந்து டாட்டா ரீப்ளேஸ் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த பேக்கேஜ் ஸ்ட்ரக்சர் வந்து டிக்ளேர் ஆகிடலாம் ஸோ இதுதான் வந்து நம்ம கண்ட்ரோலர் பேக்கேஜினுடைய லொக்கேஷன் பேக்கேஜை டிக்ளேர் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கிளாஸை டிஃபைன் பண்ண போகிறோம் ஸோ பப்ளிக் கிளாஸ் கிளாஸ் நேம் பார்த்தீங்கன்னா உங்களோடய ஃபைல் நேமுக்கு சேமாக இருக்கணும் ஸோ நான் வந்து ஃபைல் நேமை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன்

ஸோ இது ஒரு ஸ்ட்ரிங் அப்படிங்கிறக்காண்டி நான் ஒரு ரிட்டர்னில் வந்து ஒரு வெல்கம் மெசேஜ் மாதிரி டிஸ்பிளே பண்ணலாம் லைக் வெல்கம் டு ஸ்ப்ரிங் டியூட்டோரியல் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் டிஸ்பிளே பண்ண போகிறேன் இதுதான் வந்து யூஸ் ஆர் யூஆரில் ஹிட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் ஆகக்கூடிய மெத்தட் இந்த ரெஸ்பான்ஸ் தான் வந்து டிஸ்பிளே ஆகும் அதுக்கு நான் வந்து ஸோ இது வந்து ரெஸ்ட் கண்ட்ரோலாக டிஃபைன் பண்ண போகிறோம் இல்லையா நம்ம சொன்ன மாதிரி ரெஸ்ட் சர்வீஸ் க்ளீட் பண்ண போகிறோம் அதனுடைய ஃபஸ்ட் அனர்டிஸ்ன்னு பார்த்திங்கன்னா அட் த ரேட் ஆஃப் ரெஸ்ட் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்ட்ரோலர் நெட்டீஸ் தான் நார்மலாக யூஸ் பண்ணிணா நார்மல் கண்ட்ரோலர் இருக்கும் ரெஸ்ட் கன்லர் வராது நம்ம வந்து இப்போ ரெஸ்ட் போடுறாங்காட்டி ரெஸ்ட் செடிஸ் யூஸ் இருக்கோம் ஸோ இதை நம்ம வந்து இம்போர்ட் பண்ணணும் இல்லைனா உங்களுக்கு கம்பெல் பண்ணும்போது எரர் வரும் ஸோ நம்ம வந்து இந்த ரெஸ்ட் கண்ட்ரோலர் அந்த பேக்கேஜ் டிஃபைன் பண்ண போகிறோம் ஓஆர்ஜி டாட் ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து மெமரைஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை பட் இதெலாம் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக எந்த லொக்கேஷனில் இருக்குது எந்த ஜார் யூஸ் பண்ணணும் என்ன கிளாஸ்க்கு இந்த ஜார் யூஸ் பண்ணுங்கிறத ப்ராப்பராக நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம் ஸோ அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி மேனுவலாக டைப் பண்ணி காமிச்சிக்கிட்டு இருக்கேன் இது எல்லாமே நீங்கள் எக்லிப்ஸ்ல யூஸ் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு நீங்கள் ரெஸ்ட் கடலெலாம் டைப் பண்ணி ஸ்பேஸ் கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே இம்போர்ட் ஆகிரும் நீங்கள் எதுவுமே மெமரைஸ் பண்ண தேவையில்லை பட் உங்களுக்கு ஹேண்டில் வந்து ப்ராப்பராக இருக்காது ஸோ இது அட்லீஸ்ட் அந்த பேஸிக்காக லேர்ன் பண்ணுறவங்க இந்த மாதிரி லேர்ன் பண்ணுறது தான் ரொம்பவே வந்து அட்வைசபிள் ஸோ இது உங்களுக்கு பேக்கேஜ் டிக்ளரேஷன் இம்போர்ட் பண்ணியாச்சு இது வந்து ORG ரிஜிஸ்டிங் framework ஒர்க் வெப்டாட் டாட் ரெஸ்ட் கண்ட்ரோலர் இது வந்து ரெஸ்ட் கண்ட்ரோல் அனட்டேஷனுடைய பேக்கேஜ் இதுக்கு இது ஒன்ஸ் நம்ம பண்ணதுக்கப்புறமா இது வந்து REST ரெஸ்ட் கண்ட்ரோலோட டிஃபைன் பண்ணிடும் இந்த Package இந்த Annotation நெக்ஸ்ட்டு இந்த மெத்தடை வந்து நம்ம மேப் பண்ணணும் ரெக்கஸ்டோட யுஆர்எலோட அதுக்கு அட் mapping மேப்பிங் அப்படிங்கிற ஒரு Annotation யூஸ் பண்ணுறோம் இதில் வந்து நம்ம URL பேட்டர்ன் வந்து கொடுக்கணும் நான் வந்து ஸ்லாஷ் ஹோம் ஒரு வந்து இதுக்கு கொடுக்குறேன் ஸோ இது வந்து என்ன பண்ணால் ஸ்லாஷும் தான் இந்த வெல்கம்ங்கிற மெத்தடுக்கு யூசர் வந்து ப்ரௌசரில் யூஆரில் டைப் பண்ணுறப்ப இந்த மெத்தடை வந்து மேப் பண்ணிவிடும் ஸோ எப்பப்போலாம் யூசரை வந்து இந்த இதை அடிக்கிறாங்களோ இதுதான் எக்ஸிக்யூட் ஆகும் ஸோ இதையும் நம்ம இம்போர்ட் பண்ணணும் அதுக்கு வந்து சேம் பேக்கேஜ் தான் ஆல்மோஸ்ட்டு அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ரெக்வஸ்ட் மேப்பிங் அப்படிங்கிற இது ஸோ இந்த ரெக்வஸ்ட் மேப்பிங் கிளாஸ் வந்து இந்த பர்டிகுலர் பேக்கேஜில் தான் இருக்குது ஸோ அதனால் இந்த பேக்கேஜை இம்போர்ட் பண்ணிக்கிறோம் அதர்வைஸ் வந்து உங்களுக்கு கம்பலேஷன் ஏரர் வரும் ஸோ இந்த ரெண்டு பேக்கேஜ் வந்து இந்த கிளாஸுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ரெண்டு பேக்கேஜ் மட்டுமே போதும் அப்புறம் இந்த மெயின் மெத்தட் இப்போலாம் வந்து ட்ரிகர் பண்ணுறமோ அப்புறம் அந்த அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகி இந்த மேப்பிங் எல்லாமே ஜென்ரேட் ஆயிரும் ஸோ உங்களுக்கு வந்து ப்ரௌசரில் இந்த மேப் பேட்டர்னை கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்லாஸ் ஒன்று இந்த கிளாஸில் உள்ள இன்வோக் ஆகி உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து வெல்கம் டு ஸ்ப்ரிங் லெட்டோரியல் அப்படிங்கிற ரெஸ்பான்ஸ் வந்து யூ யுஐல டிஸ்பிளே ஆகும் ஸோ இதை வந்து நம்ம ஒரு பேசிக்காக டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இதுதான் வந்து சிம்பிள் ரெஸ்ட் அப் சர்வீஸ் வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம் இதான் வந்து என் பாயிண்ட்னு சொல்லக்கூடிய பேசிக் ரெஸ்ட் எப் சர்வீஸ் செட்டப் ஏபிஐ எல்லாம் சொல்லுவோம் அதுதான் சொல்லுவோம் ஸோ நம்ம இப்போ கோட் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் சிம்பிள் பேசிக் கோட் இது வந்து நம்ம வந்து கம்பைல் பண்ணி ரன் பண்ணனும் ஸோ அதுக்கு நான் அந்த பாம் டாட் இருக்கக்கூடிய அந்த லொக்கேஷனில் போய்ட்டு சிஎம்டினு டைப் பண்ணிணா இங்கேருந்து கமாண்ட் ப்ராண்ட் டேரெக்டாக ஓப்பன் ஆயிரும் ஸோ நம்ம அந்த மை ஸ்பிரிங் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற லொக்கேஷனில் இருக்கும் இதுக்கு வந்து மேவன் எம்விஎன் க்ளீன் பேக்கேஜ் அப்படின் சொல்லிட்டு ஒரு கமாண்ட்டை வந்து நம்ம பாஸ் பண்ண போகிறோம் இதுதான் வந்து மேவன் கமண்ட் ஸ்ப்ரிங் போட் ப்ராஜெக்டை பில் பண்ணுறது இங்கெலாம் பாம்பாட் எக்ஸாம்பிள் இருக்கும் அந்த பாம்பாட் எக்ஸாமில் இதை டெரெக்ட் பண்ணிவிட்டு அதில் உள்ள டிஃபரன்சிஸ் எல்லாம் ஒவ்வொன்றா டவுன்லோட் பண்ணோம் நான் ஆல்ரெடி பண்ணிவிட்டேங்கிட்டே எனக்கு ஈஸியாக டவுன்லோட் ஆகிடுச்சு உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களா இருந்தால் இது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னா ஒவ்வொரு டிஃபரன்சும் இப்போ இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் டவுன்லோட் ஆகுது இல்லையா அதுமாதிரி உங்களுக்கு கொஞ்சம் டவுன்லோட் ஆகிட்டு வரும் இதுலாம் மேவன் சென்ட்ரல் டெபாசிட்டில் வந்து டவுன்லோட் பண்ணணும் ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும் இதுக்கு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துருக்கு ஒரு டெஸ்ட் வந்து ரெண்டு இருக்குது நம்ம எதுவுமே டிஃபைன் பண்ணல இது டிஃபால்ட்டாக உள்ள டெஸ்ட் கிளாஸு இது பார்த்திங்கன்னா அந்த டெஸ்ட்டில் சோர்ஸ் ஃபோல்டரில் டெஸ்ட்டில் ஜாவாவில் காம் சேம் பேக்கேஜ் டிக்ளரேஷனாக இருக்கும் பட் டெஸ்ட் ஃபோல்டரில் இருக்கும் ஸ்ப்ரிங் போர்ட் அப்ளிகேஷன் டெஸ்ட் இது ஸ்ப்ரிங் போர்ட் டெஸ்ட் கிளாஸ் இருக்குது ஸோ இங்கே வந்து கன்டாக் அப்படிங்கிற ஒரு டிஃபால்ட் டெஸ்ட் வந்து இருக்குது இது வந்து ஸ்ப்ரிங் பூட் இன்சிலேசர்லேருந்து ஜென்ரேட் ஆன கிளாஸ் ஸோ அதனால் ஒரு டெஸ்ட் கேஸ் வந்து இங்கே எக்ஸிக்யூட் ஜே யூனிட் மாதிரி ஸோ அது பாஸ் ஆகிருக்கு பில்டு வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு ஸோ பில் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் நமக்கு ஜார் ஃபைல் வந்து இந்த டார்கெட் ஃபோல்டரில் ஜென்ரேட் ஆகும் இதுதான் அதை பாத் இங்கே இந்த டாட் ஜார் எக்ஸ்டென்ஷனில் ஜென்ரேட் ஆகிருக்கு நமக்கு வார் ஃபைல் மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சோனாலும் நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணி தரலாம் ஸோ நீங்கள் ஸ்ப்ரிங் பூட் இன்சிலேசரில் இந்த செட்டப் பண்ணும்போது ஸ்ப்ரி பேக்கேஜிங் டைப் வந்து ஜார்ன் சூஸ் பண்ணோம் இப்போல்லாம் வார்னு சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வார் ஃபைல் வந்து ஜென்ரேட் ஆகும் அது வந்து வெப்காமரன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த மெயினாக எம்பிசி விசி ப்ராஜெக்டெலாம் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த டார்கெட்டை போய் செக் பண்ணி பார்க்கலாம் ஜார் ஃபைல் ஜென்ரேட் ஆகிருக்கான்னு இங்கே வந்து ப்ளேஸ் ஆகிருக்கு ஸோ ஒன்ஸ் இந்த ஃபைல் ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் நம்ம ப்ராஜெக்டை ரன் பண்ணலாம் ஸோ அதுக்கும் ஒரு சில கமாண்ட்ஸ் இருக்குது சேம் விமென் கமாண்டை வச்சு நம்ம யூஸ் பண்ண முடியும் மறுபடியும் நான் அந்த பாம்பரடாக் செம்மல் அந்த லொக்கேஷனுக்கு வரேன் இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து மேவன் க்ளீன் பேக்கேஜ் கொடுத்தோம் இப்போ வந்து ரன் பண்ணுறதுக்கு மேவன் ஸ்ப்ரிங் ஹைஃபன் பூட் கோலன் ரன் அப்படின்னு கொடுத்தோன்னா அது வந்து மறுபடியும் பில் பண்ணிவிட்டு ரன் பண்ணிடுவோம் அந்த ப்ராஜெக்டை டேரெக்டாகவே ஸோ மறுபடியும் திருப்பி அந்த ஜாரை வந்து பில் பண்ணிகிட்ருக்கு ஸோ இதுக்கு முன்னாடி பண்ண அதே ஸ்டெப்ஸ் தான் ஸோ டிஃபன்சிஸ்லாம் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்கட்டும் கொஞ்சம் குயிக்காக டவுன்லோட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து அந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணிடும் ஸோ இது வந்து நான் ஸ்ப்ரிங் ஜாவா அலோவ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ நம்ம ஸ்ப்ரிங் அப்ளிகேஷன் அப் அண்ட் ரன்னிங்கில் இருக்குது ஸோ இது வந்து போர்ட் பார்த்தீங்கன்னா டாம் கார்டோட டிஃபால்ட் போர்ட்டில் ஸ்டார்ட் ஆகும் நம்ம எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணலை அப்படின்னா டாம் கார்ட் ஸ்டார்டர்ட் ஆன் போர்ட் எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ அப்படின்னு சொல்லி இங்கே மெசேஜ் இருக்குங்களா ஸோ இதான் வந்து நம்ம போர்ட் நம்பர் ஸோ நம்ம யூஆர்எலில் வந்து யூஸ் பண்ணும்போது இந்த போர்ட்டை தான் நம்ம யூஸ் பண்ணணும் ஸோ கம்ப்ளீட் அட் இனிஷியலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்ததுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக ஸ்டார்ட் அப் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு லோக்கல் ஹோஸ்ட் கோலன் எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ ஸ்லாஷ் ஹோம் அப்படிங்கிறது இந்த ஹோம்ங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்தா யூஆர்எல் பேட்டர்ன் ஹோம் கண்ட்ரோலரில் இந்த பேட்டர் தான் மேப் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் போர்ட்டுக்கு அப்புறம் இந்த ஹோம்ங்கிற இதை கிளிக் பண்ண நமக்கு வெல்கம் டு ஸ்ப்ரிங் டியூட்டோரியல் இது சேம் மெசேஜ் தான் நமக்கு வந்து டெகுலர் பண்ணு டிஃபைன் பண்ணிடணும் ஸோ அந்த மெசேஜ் வந்து ரெஸ்பான்ஸாக டிஸ்பிளே ஆயிருக்கு ஸோ இதுதான் ஒரு சிம்பிளான ஒரு ஏபிஐ ரெஸ்ட் ஏபிஐ ஸ்ப்ரிங் பூட் யூஸ் பண்ணி வித்தவுட் யூஸிங் எனி டூல் டேரெக்டாக கமாண்ட் லைன் மட்டும் ப்ளஸ் மேவன் யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ இதே மாதிரி நீங்களும் பேசிக் என்வரன்மெண்ட்டை செட்டப் பண்ணிவிட்டு ஏபிஐ வந்து டெவலப் பண்ணி பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு கமாண்ட் லைனில் யூஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இருந்து நம்ம டூல் எப்படி யூஸ் பண்ணுறது பார்ப்போம் பட் அட்லீஸ்ட் பேசிக் ஸ்டேஜில் உங்களுக்கு கமாண்ட் லைன் தெரிஞ்சிருக்கணும் ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம யூஐலாம் டெவலப் பண்ணி வச்சுருந்தோம் பூட் ஸ்டாப் குறைலாம் யூஸ் பண்ணிவிட்டு இந்த வீடியோவில் நம்ம ஏபிஐ எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டோம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ரெண்டையும் எப்படி இன்டெகிரேட் பண்ணுறது ஸோ நம்ம ஆல்ரெடி எப்படி ஃபீட்பேக் ஃபார்ம் வந்து டெவலப் பண்ணி வச்சுருக்கோம் அது கிட்டப்பில் இருக்குது ஸோ அதை வந்து எப்படி இந்த ஸ்ப்ரிங் பூட் ஏபிஐ கூட இன்டெகிரேட் பண்ணி கம்யூனிகேட் பண்ணி வைக்கிறோம் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது தனபாலன் நன்றி